ஒருவரிதான் நான் பெருஞ்சுடர் செய்தாய் என்னை கொண்டு. ஒரு துளிதான் நான் பேராளி படைத்தாய் என்னை கொண்டு. சிறு விதைதான் நான் விருட்சங்கள் வளர்த்தாய் என்னை கொண்டு. வெட்டிலாயிருந்த என்னை கொண்டு பலரின் வாழ்வில் விளக்கேற்றிய இறைவா, 50 ஆண்டுகள் என் குருத்துவத்தில் நிராற்றிய அத்தனை அரும்பெரும் செயல்களுக்கும் நன்றி நன்றி என மனமகிழ்ந்து நன்றி கூறும் எங்கள் பாசத்திற்குரிய ஆயர் பெருந்தகையே, உம்மோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுவதில் எம் அமளவை சிவகங்கை லார்மே மாநிலம் பேரானந்தமும் பெருமகிழ்வும் அடைகின்றது. வீரம் சொல்லி அடிக்கும் சிவந்த மண்ணில், அன்பை அள்ளி கொடுக்கும் நம் அழகு மண்ணில், விசுவாசத்தின் விளைநிலமாம் சிவகங்கை சீமையில், அருளானந்தர் அருள் பெற்ற இந்த அற்புத மண்ணில், கடவுளரசு பணியாம் மெய்ப்பு பணியை சீரோடும் சிறப்போடும் ஆற்றிய எம் அன்புமிகு ஆயரே, உம் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கடந்து வந்த காலடிச்சுவடுகளின் காட்சி பதிவுகள் இதோ. வரலாற்றில் புன்முகடம் சூட்டிய வீரத்தின் வாசம் மாறாத சிவகங்கை சீமையின் காளையார் கோயில், அதன் அருகே வீரர்களின் காலடி சத்தமும் குதிரைகளின் புலம்படி சத்தமும் தீரர்களின் போர்க்குரலும் கேட்ட மண்ணில், புனித அருளானந்தர் இரத்த துளிகளில் சிதறி சென்ற மண்ணில், மருத கண்மாய் தாளாட்டி மனிதகுலத்திற்கு தந்திட்ட தன்னலம் கருதாத சிந்தனையின் ஊற்றாம் செயல் வீரருக்கு ஆற்றலின் வேள்விக்கு தமிழ் மண்ணில் அமலவை சிவகங்கை மாநில இல்லத்தில் இந்த நன்னாளில் மகுடம் சூட்டி மகிழ்கிறோம். காளையார் கோவிலில் இருந்து ஆண்டிச்சுவரணி ஆரோக்கிய அன்னை கொழு வீச்சிருக்கும் அற்புதம் தரும் கெபி, தன்னை நம்பி வருவோரை கைவிடாத அன்னை, கேட்பதையெல்லாம் கொடுக்கின்ற அன்னை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பசுமை நிறைந்த காட்சி, ஆம் இது ஒரு பசுமை நிறைந்த நினைவுதான். மரங்களும் செடி கொடிகளும் பச்சை பசேர் என்று இங்கே பட்டாடை ஓர்த்திருக்கின்ற வேளையிலே இந்த மண்ணிலே உலவிய ஒரு சிறுவன் அந்த சின்ன இதயத்திலே கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் தாங்கிக் கொண்டு வரும் காலத்திலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு தாம் வருவோம் என்று அந்த நேரத்திலே நினைத்திருக்கலாம். அந்த இதயத்துக்குள்ளே இவ்வளவும் இருந்த பொழுதும் எளிமையும் உண்மையும் நேர்த்தியும் நிதானமும் யதார்த்தமும் பிரமாணிக்கமும் கொண்ட கடவுளுடைய உண்மையான மகனாக ஒரு மனிதன் தன் பணிக்காலத்தை நிறைவு செய்திருக்க முடியும் என்றால் அந்த மனிதனை தந்ததுதான் மகோன்னதமும் மகத்துவமும் உன்னதமும் நிறைந்த மருத கண்மாய். இதோ அந்த மருத கண்மாய்க்கு உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து செல்கின்றேன். செப்டம்பர் 25, 1945 பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்பா ஜெபமாலை லூர்தம்மாள், இவர்களுக்கு தலைமகனாக 5 சகோதரர்கள் 6 சகோதரிகள், இவர்கள் உடன் பிறக்க இந்த மண்ணிலே லட்சிய கனவுகளோடு உலவிய இந்த மனிதனின் இந்த பாட்டுடை தலைவனின் நன்னாள் தான் இந்த நாள். அகரம் எழுதி பயணம் தொடர தொடக்க கல்விக்கு வாசல் திறந்த இடம்தான் சூசைப்பட்டி. நடுநிலை கல்விக்கு எங்கே செல்வது, வசதியும் வாய்ப்பும் குறைந்திருந்த காலம், இந்த நாளின் நாயகனை தாயன்போடு அரவணைத்துக் கொண்டதுதான் இந்த சூசையப்பர் பட்டணம். மாணவர்களுக்கு என்று விடுதியில்லாத காலம், எங்கே போவது என்ன செய்வது, பெற்றோர் மனதிலும் சிறுவன் மனதிலும் அன்றைக்கு ஒரு சூறாவளி வீசியிருக்க கூடும். ஆம், தாயன்பு செய்வதற்கும் ஒரு மனிதனை உயர்த்தி பிடிப்பதற்கும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் தடையாயிருக்குமாயின் அதை தகர்த்தெறிந்து சரித்திரத்தில் பொன்மகுடம் சூட்டிய அமைப்பு உண்டு என்றால் அது அமல சபைதான், நாம் தான். அருள் சகோதரிகள் தங்கியிருந்த இடத்திலேயே பாசம் காட்டி அரவணைத்து மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து நடுநிலை கல்வியை கச்சிதமாக நிறைவு செய்வதற்கு உதவிய நம்முடைய மூத்த அருள் சகோதரிகளை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பது கடவுளுக்கு மிகவும் பிரியமானது. தேவன் பெயரால் நிலைத்திருக்கக்கூடிய தேவக்கோட்டை ராம் நகரில் எல்லாம் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கே என்ற விருது வாக்கினை தமதாக்கி மகத்தான கல்வி பணிபுரியும் சேசு சபையினர் நடத்தும் டி பிரிட்டோ பள்ளியில் மேல்நிலை கல்வியை முடித்து உயர்கல்விக்காக சிந்தித்த வேளையில் ஆண்டவரின் அழைப்பு இதோ வருகின்றேன் புகழ் பாடி மகிழ்வதிலே எனக்கு இன்பம். இதோ வருகின்றேன் என் இறைவா வந்தன் புகழ் பாடி
மகிழ்வதிலே எனக்கின்பம். இதோ வருகின்றே என் இறைவா உந்தன் புகழ் பாடி மகிழ்வதிலே எனக்கின்பம். இதோ வருகின்றே என்று ஒரு இயக்கத்தோடு துடிப்போடு இறை அழைத்தலை ஏற்று குருத்துவ படிப்பிற்காக மதுரை புனித பேதுரு குருமடத்தில் நுழைந்தார். தொடர்ந்து திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் தமது மெய்யியல் மற்றும் இறையியல் கல்வி பயின்றார். 27/1/1971 அன்று குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டு குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட பொதிகை மன்னன். பங்கு பணியாளராய் டி நொபிலி அச்சகத்தின் மேலாளராய் பணிக்குழுக்களின் நிறுவனராய் இயக்குநராய் ஒருங்கிணைப்பாளராய் புனித பவுல் குருத்துவ கல்லூரியின் சிறப்பு மிகு பேராசிரியராய் மிக பாங்காக பணி செய்தவர். பொது விபிலிய மொழிபெயர்ப்பு உறுப்பினராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயலாற்றியவர். வரலாற்றில் வைர வரிகளை பதித்துக் கொண்ட உரோமாபுரி கிரகோரியார் பல்கலைக்கழகத்தில் விபிலிய இறையியல் முனைவர் பட்ட ஆய்வு 2004-2005 மதுரை உயர் மறை மாவட்டத்தில் முதன்மை குரு 1/4/2005 சிவகங்கை வாரிசு ஆயர். மே திங்கள் 15 2005 ஆயராக திருநிலைப்பாடு. செப்டம்பர் 1 2005 முதல் ஆயராக பொறுப்பேற்று மழைநீராய் பெருக்கெடுத்து அருவியாய் எழுந்து நதியாக ஓடி கடலளவு பறந்து பன்மடங்காய் எழுந்து இமயத்தின் உயரம் தொட்டவர் நமது பாசமிகு வணக்கத்துக்குரிய மேதகு ஆயர் ஜே சுசைமாணிக்கம் அவர்கள். இதுவரை அறிந்ததை அறிவித்தோம், அவர் உடன் இருந்து உணர்ந்ததை உறக்க உரைக்க வருகிறார்கள் உயிரான தோழர்கள். என் அருமை நண்பர் மேதகு ஆயர் சுசைமாணிக்கம் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நல்ல அருள்பொழியாளர், நல்ல ஆயர். மேதகு ஆயர் சுசைமாணிக்கம் அவர்களே, எளிமையான தோற்றம், யதார்த்த உள்ளம், இருப்பதில் நிறைவு, இறைவாக்கு வழி வாழ்வு, எனவே ஏற்றம் கண்டி பங்காளனானே. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தந்தை சுசைமாணிக்கம் அவர்களுக்கு குருத்துவ வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடினோம். அப்பொழுது நான் தான் அங்கே மறையுரையாற்றினேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். A legion of over 1 million foot soldiers, nuns, bishops, running a staggering quarter of the world. குருத்துவத்தில் 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கண்ட சரித்திர நாயகனுக்கு புனித பூமியாம் ரோமாபுரியில் விழா. ஆயராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் செய்து நமக்கு பெருமையும் மதிப்பையும் மறை மாவட்டத்திற்கு உரிய இடத்தையும் பெற்றுத்தந்தவர் இந்த நாளினுடைய விழா நாயகர் நம்முடைய ஆயர் அவர்கள். தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இது வெறும் வார்த்தை அல்ல. நம்முடைய ஆயருக்கு தன்னுடைய பயண அனுபவங்களைப் போல தன்னுடைய மறை மாவட்டத்தில் உள்ள குருக்களுடைய வாழ்வுகளிலும் அமைய வேண்டும் என்பதற்காக அவர்களையும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள செய்தவர் அந்த எளிமையின் சிகரம் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் ஏற்றத்திற்கும் உயர்வுக்கும் உரியவர் அவர்தான் இந்த நாளிலே நம் மத்தியிலே இருக்கிறார் என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி. பொது வாழ்க்கையில் அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான மனிதன் என்று நாம் குறிப்பிட வேண்டுமானால் அவர்தான் ஏழைகளின் பங்காளன் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அவரை போல எளிமையாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் நம் கண் முன்னே விரிகிறார். 15 ஆண்டுகள் உங்கள் ஆயர் பணியில் வெறும் வார்த்தை சாதனைகள் அல்ல, எல்லாம் இறைவனின் விருப்பம். இது தனி மனித சாதனை அல்ல, அரவணைக்கும் அன்னை மரியாள் வழிநடத்தும் இறைமகன் இயேசு உம் கரத்திலிருந்து செய்த சாதனை. 219 குருக்களுக்கு அர்ச்சிப்பு, 179 புதிய ஆலயங்களை எழுப்பியது, 27 மண்டபங்களை கட்டியது, 121 ஆலயங்களை புதுப்பித்தது, 22 புதிய பங்கு தளங்களை உருவாக்கியது என அப்பப்பா நீங்கள் சொன்னதைப் போலவே நீ என்ன சாதித்தாய் என்று சொல்பவர்களுக்கு முன் இது சப்தமில்லாத பெரும் சரித்திரம்.
ஆயர் பணி என்னும் பெரும் பொறுப்புக்கு மத்தியில் 9 நூல்கள், 8 சிறுநூல்கள், 4 தொகுப்புகள், பல மொழிபெயர்ப்புகள், சதம் கண்ட கட்டுரைகள் என படைப்புகளில் பிரம்மாண்டம் கண்ட பெருமகனார். எரேமியா நூலின் 2 பகுதி மொழிபெயர்ப்பு, திருவெளிப்பாடு மொழிபெயர்ப்பு, இணை திருமுறை நூல்களான ஃபாரூக் மற்றும் தானியேல் மொழிபெயர்ப்பு, ரோமையர், கலாத்தியர், 1 குருந்தியர் நூல்களுக்கு விளக்க உரை, ஆயர் பணிக்கு மத்தியிலும் வற்றாத ஜீவநதியாக வார்த்தை பணியே வாழ்வாக பயணிப்பவர். மார்னிங் ஸ்டார், பசுமும் பொன்னில் ஒரு மார்னிங் ஸ்டார், அமலவை சிவகங்கை மாநிலத்தின் பெயர் சொல்லும் மார்னிங் ஸ்டார், மாநில தலைவி அருள் சகோதரி அல்போன்ஸ் பாத்திமா மற்றும் அருள் சகோதரிகளின் பெருமுயற்சியின் விருட்சமாய் முளைத்த மார்னிங் ஸ்டார் கல்லூரியை திறந்து வைத்து ஆசீர் நல்கிய ஆயர் அவர்களே, எங்கள் சரித்திரத்தில் உங்கள் சுவடும், உங்கள் சரித்திரத்தில் எங்கள் சுவடும் பதிந்தே இருக்கும். பொன்விழா கண்ட சரித்திர நாயகனுக்கு, எங்கள் ஆயர் பெருமகனாருக்கு, எளிமைக்கு எங்கள் தலை தாழ்ந்த வாழ்த்துக்கள். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.